Hello friends, welcome back to Homely Mom Channel. Hello everyone, friends. இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் மாதிரியான ஒரு சின்ன vlog பார்க்கலாம். இந்த vlogல எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் செஞ்சு வச்ச ஒரு சில சின்ன சின்ன வேலையெல்லாம் காமிச்சிருப்பேன். அதோட சேர்ந்து ரேஷன் அரிசியில எப்படி நம்ம இட்லி மாவு அரைக்கணும், உளுந்து எவ்வளவு ரேஷியோ, அரிசி எவ்வளவு ரேஷியோ, அதை வந்து அரைச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டா வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் அரிசியில இட்லி மாவு அரைக்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஆயில் கேன் பற்றி காமிச்சிருப்பேன். இது வந்து நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், பட் அதை பார்த்துட்டு ரேட் எவ்வளோ, இது எங்கே வாங்கினீங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ண 115 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். அதேமாரி பக்கத்தில் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். எனக்கு அதோட கோடு கிடச்சிதுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு மீஷோவில் போயிட்டு வாங்கிக்கலாம். நான் அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கான குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாதம் வந்து பொறுமையாக வடிச்சிக்கலாம், டைம் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ சாதம் பொறுமையாக வடிச்சிக்கலான்னு இதே மாதிரி கிடைக்கிற கேப்லலாம் ஒரு சில வேலைலாம் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அளவில் நான் 5 கிளாஸ்க்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு கையை இந்த மாதிரி வச்சுட்டு கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இதே மாதிரி ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை, அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பல்லில் போட்டு கடிச்சிங்கனாக்கா கொஞ்சம் பல் வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இட்லி நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் மெல்லுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த டிப் வந்து எனக்கு எங்கள் அத்தை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க வேண்டியதுதான். உளுந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உளுந்து வெந்தயமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நான் 5 கிளாஸ் எடுத்திருக்கலையா அரிசி, அதுலேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நான் சேர்த்துப்பேன். உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப வாஷ் பண்ணி இருக்கக்கூடாது, சும்மா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் மாவு அரைக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த உளுந்தில் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு அரைப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்க வேண்டாம், 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ இட்லி மாவுக்கான அரிசி உளுந்து மெஷர் பண்ணி ஊற வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பா எனக்கு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் மோஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன், பட் விலை அதிகமாக இருந்ததுன்னா நான் வாங்கவே மாட்டேன். பட் இப்போ வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால அப்பா நமக்கு கொஞ்சம், அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இதை வந்து நான் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுக்க போகிறேன், ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெங்காயம்லாம் பார்க்க நல்லாயிருக்கு, பட் அதே ஈரப்பதத்தோடு வச்சுருப்பினாக்கா நமக்கு அப்படியே அழுகி போன மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் கிச்சனில். அதனால் இதை கொஞ்சம் வெயிலில் போய் காய வைக்கலான்னு எடுத்துட்டு போனேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் நாளில் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பழைய சாதம் சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வடகம் போடலாம். உங்களுக்கு இது மாதிரி ரீசனபிளான ரேட்டில் உங்களுக்கு வெங்காயம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வடகெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வடகம் போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சும்மா சிம்பிளாகவே பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப அதிகமாகலாம் செஞ்சு வச்சுக்க மாட்டேன். இப்போ நான் செஞ்சு வச்சா எனக்கு அதுவே ஒரு 6 மாதம் வரைக்கும் வரும். நான் அப்புறமா அதை இன்னொரு ப்ளாகில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மருந்து சாப்பிட்ட வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், அந்த நாட்டு மருந்து சாப்பிட்ட இல்லையா அதை போட்டிருப்பேன். அது சாப்பிட்டதுலேருந்து ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம், பட் ஆனால் வீக்கன்னு குறையில, அங்கங்கே கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்டையும் கொஞ்சம் மாற்றிக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், ரொம்ப ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு அப்படி சொல்ல முடியாது. இப்போ கூட என்னுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்போ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கை மடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல லைட்டாக வீக்கமாக இருக்கும். ஸோ அது இன்னும் குறையில. அதே மாதிரி எனக்கு கால்லையும் வீக்கம் இருக்குது. ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த கருவாடு, முட்டை, மீன், இந்த மாதிரி நான்வெஜ்லாம் ரொம்ப எடுத்துக்காமல் இருக்கணும். முக்கியமாக வந்து கத்திரிக்காய் எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நான் மோஸ்ட்டாக சாம்பாருக்கு கத்திரிக்காய் தான் போடுவேன், பட் இப்போ அதையும் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, தம்பிக்கு லஞ்ச் ரெடி பண்ணணுன்றதுனால நான் ஒரு பக்கம் வந்து சாதம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோனை சார்ஜ் போட்டேன். இனிமேல் வந்து ஃபோன் எடுக்கவே கூடாது, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க போகும்போது ஃபோன் எடுத்தால் போதும்னு நான் வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபோன் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க, ஏதாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் தூரமாக வச்சுட்டிங்கன்னா ஃபோன் ஞாபகம் இல்லாமல் உங்களுடைய வேலையை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபோன் இருந்தால் அடிக்கடி ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு வேலை ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்புறமா ஃபோன் இந்த வேலையை முடிச்சுட்டு ஃபோன் வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேலையை டக்கு டக்குன்னு முடிக்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பூண்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் உரித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து அடிக்கடி உரிக்க வேண்டிய வேலை வராது. அது மட்டும் இல்லாமல் பூண்டு போயிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும். இருக்கிற பூண்டு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் உரித்து வச்சுக்கலாமேனு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் உரிச்சிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழல் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேறு இடத்துக்கு நான் வெங்காயம் வந்து மாற்றி வச்சுட்டேன். அப்படியே அதுக்கப்புறம் பூண்டு நான் உரித்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த பூண்டில் வந்து முளப்பு வந்துடும், அப்புறம் வந்து அந்த முளப்பு ஆன பூண்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் பூண்டு உரித்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டு நான் உரித்து ஸ்டோர் பண்ணுற இல்லையா, இதே மாதிரியே சின்ன வெங்காயமும் நான் வந்து கிடைக்கிற கேப்பெல்லாம் உரித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் வைக்கக்கூடாது, பட் அந்த டாப் அண்ட் பாட்டமை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் உரிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. ஃபுல்லாக பொடி பொடியாமல் கட் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, பாய்சன் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து அடிக்கடி வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் தோல் உரித்து வச்சு நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா காஞ்சிடுச்சு, நான் சாதமும் வடிச்சிட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து வெங்காயத்தை வச்சிட வேண்டியது தான். இதை ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படி வைக்கிற மாதிரினா தோல் உரிச்சிட்டு நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது தோல் உரிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து ஹேர் கேராக வேணுமா இல்லைனா விலாகாக வேணுமான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு ஹேர் கேர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் ஹேர் கேர் போடுறேன், அப்படி இல்லைனா வந்து நான் விலாகே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சாயந்தரம் ஆகிடுச்சு, இப்போ வந்து இட்லி மாவு அரைக்கணும். தம்பி நான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்தமாதிரி வேலை செய்யும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா, அதனால் என்னை தூக்கு தூக்குன்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். அவனையும் தூக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து இட்லி மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து தான் போட்டேன். உளுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியிலே வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான். அப்போ அந்த தண்ணி வந்து சில்லுன்னு ஆகிடும் இல்லையா, இந்த சில்லுனான தண்ணியை நம்ம உளுந்து அரைக்கும் போது ஊற்றி நம்ம அரைச்சோம்னாக்கா நல்லா நமக்கு உளுந்து உப்பி வரும், நல்லா உபரி அதிகமாக கிடைக்கும். ஸோ இல்லைனா ஐஸ் கட்டி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி உளுந்து அரைக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இட்லி வரும். முதல்ல நான் வந்து உளுந்து அரைச்சி வச்சுட்டேன், நல்லா சாஃப்டாக மையாக அரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரவையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ரொம்ப மழமழன்னு அரைச்சிருக்கக்கூடாது அரிசியை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அரிசி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம உளுந்து வச்சுருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா வந்து கம்பைன் ஆகிடும். அப்போ நம்ம கை வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக புளிச்சு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போயிட்டு நான் வச்சுருவேன். இதோட நான் வந்து மறுநாள் காலையில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து சாயந்தரம் அரைச்சி வச்சுட்டேன் இல்லையா, இதோட மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதை வந்து நல்லா ஒரு ரொம்ப போட்டு ஃபுல்லாக அடி அடி அடிக்காமல் லைட்டாக மேலோட்டமாக கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதை வந்து அதுக்கப்புறமா எப்போ நீங்கள் மாவு இட்லி ஊற்றினாலும் சரி தோசை ஊற்றினாலும் சரி அடியிலேருந்து நல்லா
கலக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கல் மாதிரி ஆகாது, தோசையும் நல்லா வரும். இல்லைன்னா நீங்கள் அடியில் கலக்காமல் மேலோட்டமாகவே மாவு எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல் மாதிரி ஆகிறது, அப்புறம் வந்து சில நீத்து போகிற மாதிரி இருக்கும் மாவு, அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் வந்து தோசை ஊற்றினாலும் சரி, இட்லி ஊற்றினாலும் சரி, கொஞ்சம் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் தக்காளி சட்னி வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ரெசிபி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி நல்லா வதக்கி வச்சதெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு போகிறோம். சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை அவ்வளோதான். இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிட்டால் நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இந்த இட்லிக்கு தக்காளி சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு சும்மா ஒரு கத்தி வச்சு தண்ணி தொட்டு நம்ம நடுவில் குத்தி பார்த்தா மாவு ஒட்டாமல் வரணும் அந்த கத்தியில். அப்போ உங்களுக்கு இட்லி நல்லா வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு இட்லி பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குதுன்னு, கை வச்சாலே சுடுது, அதனால் என்னால் சரியாக தொட்டு காமிக்க முடியல. நல்லா வெள்ளையாக புசு புசுன்னு இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி சூப்பராக வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ரெண்டு கையை ரெண்டு விரல் வச்சு நம்ம வந்து இந்த இட்லியை பிச்சிடலாம், அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருந்துச்சு. எனக்கு முதல்ல நான் வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசியில் தான் நான் வந்து இட்லி அரைப்பேன். பட் இப்போது நான் ரேஷன் அரிசியில் அரைச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமேல் நான் இதில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.